நேர்மை மாணவ செல்வங்களே, இன்று நாம் பார்க்கக்கூடிய அடுத்த பதிவு தேர்விற்கான முக்கிய வினாக்களுள் உரைநடை வினாக்கள் இரண்டு வினாக்கள் பார்க்க உள்ளோம். முதல் வினா, கரகாட்டம் அல்லது காவடி ஆட்டம் குறித்து எழுதுக. இவ்வாறு இரண்டு கொடுத்து கேட்கப்படலாம், அவ்வாறு இன்று ஏதேனும் ஒன்று கொடுத்து கேட்பார்கள். அதனால் நான் இப்பொழுது இரண்டும் கொடுத்துள்ளேன். இந்த இரண்டையும் முழுமையாக படித்து எழுதி பார்த்து விடவும். கரகாட்டம். பித்தளை செம்பையோ அல்லது சிறிய குடத்தையோ தலையில் வைத்து தாளத்திற்கு ஏற்ப ஆடும் ஆட்டம் கரகாட்டம். இதன் வேறு பெயர்கள் கரகம், கும்பம். கரகம் உருவாகும் முறை, ஆடுபவரின் தலையில் நன்கு நிற்கும்படி கரகச் செம்பின் அடிப்பாகத்தை உட்புறமாக தட்டுவர். தலையில் செம்பு நிற்பதற்காக செம்பில் பச்சரிசியையோ அல்லது மணலையோ நிரப்புவர். பின்பு கரகத்தை கண்ணாடியாலும் பூக்களாலும் அழகுபடுத்துவர். கரக கூட்டின் நடுவில் கிளி பொம்மையை மூங்கில் குச்சியில் பொருத்தி செருகுவர். கரகாட்ட நிகழ்வு. நையாண்டி மேல இசையும் நாகசுரமும் இசைக்கப்படும். ஆண் பெண் இணைந்தும் ஆடுவர். ஒரு சில நேரங்களில் ஆண் பெண் வேடமிட்டு ஆடுவதும் உண்டு. இலக்கிய சான்று. புலனானொரு நீரற வரியா கரகத்து. சிலப்பதிகாரம். குடக்கூத்து. மாதவி ஆடிய 11 வகை ஆடல். நடைபெறும் மாவட்டங்கள் திருநெல்வேலி, திருச்சி, திண்டுக்கல், மதுரை, தஞ்சாவூர், கோயம்புத்தூர். அடுத்ததாக காவடி ஆட்டம். கா என்றால் பாரம் தாங்கும் கோல். கோலின் இரு முனைகளிலும் சம எடையுள்ள பொருளை கட்டி தோளில் வைத்து ஆடும் ஆட்டம் காவடி ஆட்டம். இதன் வேறு பெயர்கள் பூக்காவடி, தேர்காவடி, மச்சக்காவடி, பறவைக்காவடி, சர்ப்பக்காவடி. அடுத்தது காவடி உருவாகும் முறை. மரத்தண்டின் இரு முனைகளிலும் சிற்ப வேலைப்பாடுள்ள பலகையை பொருத்துவர். பின்பு மூங்கில் குச்சிகளால் அரைவட்டமாக இணைப்பர். இணைத்த அரைவட்ட பகுதியை பட்டு துணியால் மூடி அழகுபடுத்துவர். இறுதியாக மயிலிறகு கற்றைகளையும் மணிகளையும் கொண்டு அழகுபடுத்துவர். நடைபெறும் இடங்கள் இலங்கை, மலேசியா உட்பட புலம்பெயர்ந்த தமிழர் வாழ் பகுதிகள். அடுத்த வினா பார்ப்போம். இரண்டாவது வினா, மொழிபெயர்ப்பு பயன்களை என குறிப்பிடுவது ஏன் அல்லது மொழிபெயர்ப்பின் பயன்கள் எழுதுக. இந்த வினாவிற்கு நீங்கள் எழுத வேண்டிய விடை இது. தொலைக்காட்சி, வானொலி, திரைப்படம், இதழ்கள் போன்றவை வளர்ச்சி அடைந்துள்ளன. எடுத்துக்காட்டாக திரைப்படங்கள், நாளிதழ் மற்றும் தொலைக்காட்சி தொடரில் காண்பது கேட்பது போன்ற செய்திகள் மொழி மாற்றம் செய்யப்பட்டு அனைத்து மக்களிடமும் சென்றடைகின்றன. விளம்பரங்கள் பெருகியுள்ளன. நாம் செய்யும் பல்வேறு பணிகளில் மொழிபெயர்ப்பின் துணை உள்ளது. அறிவியலை உருவாக்க, அரசியலை உருவாக்க, பொருளியலை உருவாக்க, சமூகவியலை உருவாக்க, இலக்கியத்தை உருவாக்கவும் பயன்படுகிறது. மனிதர்களையும் நாடுகளையும் காலங்களையும் இணைக்கின்ற நெடுஞ்சாலையாகவும் உள்ளது. காலத்தால், மொழியால், இடத்தால் பிரிக்கப்பட்ட மானுடத்தை இணைக்கிறது. கடந்த காலத்தை எதிர்காலத்துடன் இணைக்கிறது. பல மொழிகளிலும் உள்ள சிறப்பு கூறுகளை பொதுமையாக்குகிறது. புதிய சொற்கள் உருவாகி மொழி வளம் ஏற்படுகிறது. பண்பாடு, நாகரிகம், பழக்க வழக்கங்களை அறிய முடிகிறது. பிற மொழி இலக்கிய அறிவு கிடைப்பதன் மூலம் இலக்கியத்தை வளப்படுத்த முடிகிறது. உலக புகழ்பெற்ற அறிவியல் கண்டுபிடிப்புகளையும் இலக்கிய படைப்புகளையும் அறிவதற்கு வாய்ப்பு ஏற்படுகிறது. மொழிபெயர்ப்பானது ஒரு நாட்டின் வரலாறு, இலக்கியம், பண்பாட்டில் வலிமையான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. எனவேதான் மொழிபெயர்ப்பை பயன் கலை என்கின்றனர்.
எடுத்துக்காட்டாக மொழிபெயர்ப்பில் முன்னிலையில் இருப்பவை ஜெர்மனியில் 5000 நூல்கள் ஒரு ஆண்டில் மொழிபெயர்க்கப்படுகின்றன. அதிகமான தமிழ் நூல்கள் பிற மொழிகளில் மொழிபெயர்க்கப்படுகின்றன. அதில் முதலிடம் ஆங்கிலம், இரண்டாம் இடம் மலையாளம், அடுத்த நிலைகளில் தெலுங்கு, இந்தி, கன்னடம், வடமொழி, ரஷ்ய மொழி, மராத்தி முதலியன. மீண்டும் அடுத்த 2 வினாக்களோடு உங்களுடன் சந்திப்பது உங்கள் சித்திரகலா கலைச்செல்வன். இதனை மீண்டும் ஒருமுறை எழுதி பார்த்து பயிற்சி செய்யவும். கண்டிப்பாக வெற்றி பெறுவது உறுதி. நன்றி.